ஆமா எப்ப வளர்த்த இந்த மீசைய? அது சரி, எனக்கு தெரியாம நீ 3 வயசுல குழந்தையா வளர்த்துறீற. இந்த மீசை வளர்க்கதா உனக்கு கஷ்டம்? வாய் மேல போடுவேன். இது நாயிலடா அந்த கொஞ்சோட அப்ப என்ன மாதிரி இருக்கிறான்? இவனை மட்டும் தேடி கண்டுபிடிச்சு கொஞ்சம் குத்துட்டோம்னு வச்சுக்க, நம்ம ப்ராப்ளம் சால்றா. அவனை எங்கன்னு போய் தேடுவேன்? தேடனடா போச்சு, எங்காவது இடத்துல இல்லாமல போயிடுவான். என்னோட பிரேலகிராம மச்சான், பெத்த புள்ளைய துரத்தி விட்டுக்கிறான். இவெல்லாம் கூட அப்ப நினைச்சா கூட சங்க அறுத்து. ஓகே சார், இந்த படத்துல இருக்கிறவரை எங்கன்னா பாத்துருக்கீங்களா? நல்லா பார்த்து சொல்லுங்க. இவரு யா? ஏடா சொட்ட அடிச்சா? நான் லூசா இல்லங்க, மெண்டலா கேனைனா? என்கிட்ட அட்ரஸ் கேக்குற? ஐயோ 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 ஐயோ, டேய் அஞ்ச இடத்துல விசாரிச்ச மச்சா, என்னால முடியல. டேய் மச்சா, இந்த உடனே கேப் இருக்குதுரா. ஏய் போடா. உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க தலையில மூளைக்கு போற நரம்புல ஒரு சின்ன பிளட் கிளாட் இருக்கு. அது எப்ப வேணும்னாலும் வெடிக்கலாம், எந்த நிமிஷம் வேணா அது உங்க உயிருக்கே ஆபத்தா முடியலாம். ஸ்ட்ரோக் வந்தப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க தலையை நீங்க 15 செகண்ட் தண்ணியில நனைச்சிருக்கீங்க. அதனாலதான் இப்ப நீங்க உயிரோடவே இருக்கீங்க. மிஸ்டர் பாண்டியன், தயவு செஞ்சு நீங்க ஹாஸ்பிட்டல் விட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு வேணா உயிர் பயம் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு உங்க உயிரை காப்பாத்தணுங்கிற பயமும் இருக்கு, பொறுப்பும் இருக்கு. ஓடி போ சீக்கிரம்.
கொஞ்சம் ப்ளீஸ், இல்லைன்னா உன்னையும் குழந்தையும் கொண்டு வாங்க. ஓடு போ. ராஜா ஓடிடு. பயப்படுறதுக்கு உன்ன மாதிரி காசுக்கு மாரடிக்கிற எச்ச கூலிப்பட நினைச்சியா? பாண்டியன், ரத்னவேல் பாண்டியன், பயம் எனக்கு இல்லடா சாவுக்கு. ஒத்தை கொத்தையா நேருக்கு நேரா என்ன பார்க்க தைரியம் இல்லாம 6 மாசமா என் பின்னாடி நாய் மாதிரி அலைஞ்சுகிட்டு இருக்கு. இந்த ஒத்த தலைய வாங்கணும்னா அதுக்கு 10 தலை துணை வேணும். ரோஷமா முறுக்குற இந்த மீச மேலான, உசுறு குசுரா பாத்துக்கிற என் பொண்ணு மேலான, உங்கள ஒருத்த மிஞ்சினாலோ, உங்களுக்கு 1 செகண்ட் முன்னாடி என் உயிர் போனாலோ, என் மீசைய மலிச்சுட்டு Thank you.
கஷ்டப்படுற காசை குடுக்கறிய, உனக்கு கோபம் வரல? வந்த இன்னொரு காலமுள்ள உடையும் சார். டாக்ஸி ஒண்ணுமா சார்? டாக்ஸி ஜோலி சோக்கி போனோம். எவ்வளவு? 200 ரூபா. ஸ்டேஷன்ல இருந்து பக்கம் நாங்க தூரம் ஒரு மேட்டர் இல்ல. பாபுஜிக்கு அங்க என்ன சொல்லுதோ அதுதான் ரேட்டு. டாக்ஸி வேண்டாம். ஏ மீசா நில்ல. பேரம் பேசின பிறகு வண்டி ஏறினாலும் ஏறாட்டியும் காசு கட்டித்தான் ஆகணும். காசடே சார் கொடுத்துருங்க சார். உங்ககிட்ட ஒம்பு வேண்டாம்.
குழந்தைய மட்டும் கூட்டிட்டு வந்திருக்க, அவ அம்மா எங்கடா? கூட்டிட்டு வரலையா? இல்ல எவனுக்காவது கூட்டி கொடுத்துட்டியா? சொல்ல அம்மா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், அப்பா வந்துடுறேன். இந்தாங்க. என்னடா திரும்பி வர? எங்கடா சுத்தாதா? சரியா வரடா. எத்தனை பேர் ஆச்சுக்கா? ஒண்ணு, மூணு, நாலு. ஐயோ 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 உன்னுக்கு போயிட்டு உடனே திரும்ப வந்துடுறேன். கட்டிங் சட்டைய போடு, போட் சைலன்ஸ். பணத்தெடு. ஒரு ரூபாய் கூட ஒண்ணு இல்ல. யார் சார் நீங்க? ரத்னவேல் பாண்டியன், டெப்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ். எல்லார்ட்டையும் காசு கொடுத்துரு. பட்டம் போடுற பொண்டாட்டி இருக்கா? புள்ள வாழணும்னு ஆசை இருக்கா? இனிமே எப்பவும் கண்ணில் பற்றாத. போ. குட் மார்னிங் சார், ஐம் சப் இன்ஸ்பெக்டர் ஜான்சி. மார்னிங் மேடம் வரலையா சார்? பரத், உங்க வைஃப் கூட ஐ அம் சாரி. தாய் இல்லாம குழந்தை வளர்க்குற கஷ்டம் எனக்கும் தெரியும் சார். எங்க அம்மா சாகல, உயிரோடு தான் இருக்காங்க. Yeah.
யார் ராணி? ரெண்டு நாள்ல வந்து நீ ஆம்பளை இருந்தா உன் பேர சொல்ற. பாண்டியன், ரத்னவேல் பாண்டியன். ஏய், ஒரு போன் கால், நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே டிரான்ஸ்பர் ஆகி போய் விழு. போலீஸ்காரன் டிரான்ஸ்பர் ஆனா இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான்டா போவான். போஸ்ட் ஆபீஸ்க்கு இல்ல, டிரான்ஸ்பர் ஆர்டர் டைப் ஆகிறதுக்குள்ள அப்ப மக ரெண்டு பேரையும் தூக்கிடுவேன். பாண்டியன் பாண்டியன் வாடா. வண்டியில் உட்காருமா? அவனே தரக்கசலவன் ஏறு. ஒவ்வொரு வருஷமும் இந்த விழா ஒரு சம்பிரதாயமா தான் நடக்கும். ஆனா இந்த வருஷம் தான் சந்தோஷமா நடக்கும். ஜனங்க முகத்தை பாருங்க சார், இவ்வளவு ஆனந்தமா இவங்களை நான் பார்த்ததே இல்லை. உங்களை பார்த்தா சல்யூட் அடிக்கணும் தோணல சார். இந்த கூட்டத்தோட சேர்ந்து கையெடுத்து கும்பிடணும் தோணும். பாபுஜி, அவன் தம்பி பத்ரா ரெண்டு பேரும் சேத மேலையும் சீக்கிரம் எரியணும் சாமி. செக் போஸ்ட் டிஸ்பாசிங் நடந்திருக்கு, ரெண்டு செக்யூரிட்டி செத்து போயிருக்காங்க. பத்ரா ஊருக்குள்ள வந்தா நினைக்கிறேன். ஸ்குவாட் ரிகமெண்ட். குத்துறீக்கலை
சாவ நேருக்கு நேரா பாக்குற அந்த நிமிஷம் என் கண்ணுல ஒரு சொட்டு பயம் இருக்க கூடாது. என் கைய மீசைய முறுக்கிக்கிட்டு இருக்க, என் உதட்டுல சிரிப்பு இருக்கு. எங்கேயோ எவனுக்கும் தலை வணங்காதவன் தலை தொங்குது பார். எங்கிருந்தோ வந்து உங்க வாழ்க்கையே மாத்துறேன்னு சொன்னான். அண்ணா அண்ணான தலையில தூக்கி வச்சு ஆண்டுங்களே, இப்ப தோள்ள சுமக்க கூட ஆள் இல்லாம அநாத படமா தொங்குறான் பார். இந்த ஊர் தலையெழுத்தை எழுதுறது எங்க அண்ணன் பாபுஜி. அந்த ஆண்டவனை இறங்கி வந்தாலும் ஒரு எழுத்தை கூட மாத்த முடியாது. ராஜவம்சத்தை சேர்ந்தவனோட போனம் தனியா போக கூடாது. அதான் உன்ன துணை கனுப்புறேன். இன்னொரு போலீஸ் ஆபீசர் இந்த கர்னூல் மண்ணை மிதிக்கிறதுக்கு முன்னாடி உன் சமாதிய பார்த்துட்டு தாண்டா உள்ள வரணும். ஐயா ஐயா வீடு தான் இருக்காரு சார். இந்த விஷயம் யாருக்கும் தெரியும். தாய கூட்டி கொடுத்தவனும் தலைவனை காட்டி கொடுத்தவனும் ஒண்ணுதாயா? இந்த விஷயத்த உயிரே போனாலும் நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேயா? சார் உயிரோட கண்ணு தெரிஞ்சதும் பாபுஜியை நம்ப வைக்கிறதுக்காக காலி சபை பெட்டியை புதைச்சோம். எங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை வச்சு சாரை தற்காலிகமாக தான் பழைக்க வைக்க முடிஞ்சது. அங்க இருந்த ஆபத்துன்னு இங்க சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். டாக்டர்ஸ் எல்லாம் பாண்டியன் சாரை செக் பண்ணி பார்த்துட்டு அவர் ரொம்ப நாள் உயிரோட இருக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. இந்த வேதனையை விட வீட்டில் சாரோட மகளை சமாளிக்கிறது தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது. சார் இல்லாம அவ சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான். என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த நேரத்துல தான் நாங்க உங்களை பார்த்தோம். உனக்கு குழந்தைங்கனாவே பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனாலும் திவ்யாவை பார்த்து நீ மாறிடுவாங்கிற நம்பிக்கையில பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சு உங்ககிட்ட இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணோம். திவ்யாவுக்கு அப்பா இல்லன்ற குறைய தீர்க்கறதுக்கு எங்களுக்கு வேற வழி தெரியல. டாக்டர் சாருக்கு எப்படி இருக்கு? ஐ அம் சாரி, அவரோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு சார். சார் சார் சொல்லுங்க சார். கவலைப்படாதீங்க சார், உங்க குழந்தைமை என் குழந்தை சார். ஒன்னும் இல்லடா, அங்கிளுக்கு தூக்கம் வரலையா? அதான் நாங்கெல்லாம் பாட்டை கேட்டா நல்ல தூக்கம் வரும். தாய் வரோ தங்கரத தேரி வரோ.
நாட்டுக்காக செஞ்சு கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம போயிருமோ, ஒவ்வொரு செகண்டும் பயந்துகிட்டேதான் சார். போலீஸ்கார மட்டும் இல்ல, அவன் உடம்ப வர சில யூனிஃபார்ம் கூட சுத்தி பார்க்கும். நீ எதுக்கும் பயப்படாத, அப்பா வந்துகிட்டே இருக்கார். வந்து இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனையும் ஒட்டி அட்டின்னு ஒட்டிக்க போறார். நான் யாருங்கிறது என் கையால செத்து பழச்ச அந்த ரத்னவேல் பாண்டியனுக்கு நல்லா தெரியும். ரத்னவேல் பாண்டியன் செத்து போயிட்டாருடா, இப்ப வருது ராஜா, ராக்கெட் ராஜா. ரத்னவேல் பாண்டியனை திருட்டு தனமா கொன்னீங்களேடா, ஆனா எங்க ராக்கெட் ராஜாவே பெரிய திருடன்டா. அவங்கிட்ட உங்களால ஒண்ணு ஒழுங்க பேச்சு கேட்டு மூட்டு முடிச்சு கட்டுங்க, இல்ல அவங்கிட்ட மாட்டீங்க. அது மேட்டர். அண்ணனை கொன்னல, உன் கண்ணு முன்னாரியே நான் உன் குழந்தைய கொல்றேன்டா. கொல்ல மாட்டடா. கொல்ல வேண்டா. கொல்ல மாட்டேன்னு சொல்றேன்ல. ஏண்டா உங்க அண்ணன் உயிரோட இருக்கிறான்டா. உங்க அண்ணன் உயிரோட இருக்கிறான்ல. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பாசம் என்ன பாசம். அம்ஜா அம்ஜா. யோ உன்னோட சாமா காமெடியா, ஆளுதான் 6 அடி வளர்ந்துக்கிறே தவிர அறிவு அரைஞ்சு கூட வளரலையே. உங்க அண்ணன் சாம்ராஜ்யத்தை 6.5 நாள்ல தர்ற மட்டா மகிக்கிறேன். சும்மா டமார் டமார்னு இங்க தப்பிக்கிறதுக்கு பிளான் இல்லாம வந்திருப்பேன். அவன் பாம கட்டி அனுப்புறது பழைய டெக்னிக் சொல்லும் போதே நான் உஷாரா இருந்திருக்கணும். அவன் அதை விட பழைய டெக்னிக் யூஸ் பண்ணிட்டான். என்னாச்சுன்னா பின்னாடி திரும்பி பாடுறா. ஓடி போயிட்டேன். அவரு இல்லன்னு அப்பா ஹீரோ, ஹீரோ இல்லன்னு என்ன பண்ணுவாரு?
அதை பார்த்துக் கொண்டிருந்த ஹீரோயின் பதறி அடித்து ஓட வேண்டாமா? Let's go.